மக்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்படாவிட்டால் இஸ்ரேல் அழிக்கப்படும் அணுகுண்டு வீசப்படும் என்பதாக ஈரான் மிரட்டல் காசா மக்கள் மீது இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்தும் இனப்படுகொலை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இவ்வாறான இந்த இன அழிப்பு தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவ்வாறு தவறினால் இஸ்ரேல் மீது மிகப்பெரும் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர்களை வலிந்து ஏற்படுத்த முனைவதாக ஈரான் இவ்வாறு குற்றம் சுமத்தி இருக்கின்றது அதனுடைய உள்ளாந்த நிலைப்பாடு இவ்வாறு நிலை தொடர்ந்தால் அணுகுண்டுகள் வீசப்படலாம் என்பதாக ஈரான் வெளிப்படியாக தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தமது அணு உலை யுரேனிய செறிவாக்கத்தில் நேர்த்தியான இடத்தை எட்டிப்பிடித்துள்ள ஈரான் அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பத்துக்கு மேற்பட்ட அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அடுத்து அணுகுண்டு தயாரிக்கும் அணு வல்லரசாக ஈரான் மாற்றமடைந்துள்ளதை அடுத்து தற்பொழுது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காயமடைந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஏற்றி இறக்கும் உலங்கு வானூர்திகள் இழப்பு பேரிழப்பு இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு எதிராக கமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா படைகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன இவர்களது இடைவிடாத இந்த தாக்குதலினால் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு கணிசமான இழப்பு ஏற்பட்டு வருகிறது எனினும் தமக்கு ஏற்படுகின்ற இழப்புக்கள் யாவும் மூடி மறைக்கப்பட்டு வருகிறது இழப்புகளை வெளிப்படையாக தெரிவிக்கின்ற பொழுது படையில் சேர்வதற்கான புதிய இராணுவத்தினரின் இணைவு வீழ்ச்சியடைந்துவிடும் என்பதால் இந்த மூடி மறைப்பில் இஸ்ட்ரேலிய இராணுவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஆனால் வெலின்சன் ஹாஸ்பிட்டல் பகுதியில் தற்பொழுது உலங்கு வானூரிகள் இறங்கி ஏறி செல்கின்ற காட்சிகள் காணப்படுகின்றன உள்ளூர்வாசிகள் சிலர் இந்த கெலிகாப்டர் இறங்கி ஏறுகின்ற காட்சிகளை வெளியிட்டு இருக்கின்றனர் சுமார் குறித்த சில மனிதளங்களுக்குள் பல உலங்குவாணிகள் தரையிறங்கியதை அடுத்து அவர்களுக்கான இழப்பு பேரிழப்பாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஸ்புல்லாக்களின் விமானங்கள் தாக்குதல் அதிரம் வடக்கு டவுன் இஸ்ரேலிய வடக்கு நகரங்களை இலக்கு வைத்து இஸ்புல்லாவின் வடிகுண்டு விமானங்கள் சற்று முன்னர் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றன இந்த விமானங்கள் பரப்பினால் அந்த எல்லையில் பொருத்தப்பட்டுள்ள ஏவுகணை மற்றும் விமான நுழைவு அபாய சைரன்கள் ஒழிக்கின்றன சைரன்கள் ஒழித்ததை அடுத்து மக்கள் பாதுகாப்பு கருதி பதங்குடிகளுக்குள் பதுங்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானங்கள் வெற்றிகரமாக தமது இலக்கு நோக்கிச் சென்று தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா படைகள் தெரிவித்திருக்கின்றன தெற்கு லெபனான் ஹிஸ்புல்லா பகுதிகளின் மக்கள் வாழ்விடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன காலப் பகுதியில் அதற்கு பள்ளி வாங்கும் பதிலடி தாக்குதலை அல்லது திருப்பி தாக்குதலை தற்பொழுது கிஸ்புல்லா படைகள் ஆரம்பித்திருக்கின்றன அதனால் இஸ்திரேலிய நகரங்கள் மற்றும் இஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் பல சேதங்களுக்கு உள்ளாகி வருவதை அங்கிருந்து வழியாகும் சமூக வலைதள காட்சிகள் எடுத்துக்காட்டுகின்றன உடனுக்குடன் எமது செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது வாட்ஸ்அப் வைவர்கள் கொள்ளுங்கள் விரைவில் மீண்டும் சந்திப்போம் காசாவில் கட்டட இடிபாடுகளுக்குள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சடலங்கள் பலஸ்தீனம் காசா மீது படைகள் நடத்தி வருகின்ற அத்துமீறிய ஆக்கிரமிப்பு தாக்குதலை அடுத்து கட்டட இடிபாடுகளுக்குள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மனித சடலங்கள் கிடப்பதாக காசா சுகாதார அமைச்சு இவ்வாறு தெரிவிக்கின்றது இந்த சடலங்களை மீட்டு எடுப்பதற்கு மிக முக்கியமான இயந்திரங்கள் தேவைப்படுவதாகவும் தற்போது அது வசம் இல்லை எனவும் அதனால் இந்த உடலங்கள் உடனடியாக மீட்கப்பட முடியாத நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பலியாகியும் எழுபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காயமடைந்திருக்கின்றன ஆக இந்த யுத்தம் முடிவடைகின்ற பொழுது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பலஸ்தீனியர்கள் காயமடைந்திருப்பார்கள் என்கின்ற புதிய புள்ளிவிவரம் விவரம் வெளியாகி பரபரப்பை இருக்கின்றது